வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து 11,705 எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்குன்னு சொல்லி இணையத்தில் ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே பரவிட்டுருக்கு. இதை பற்றிய ஃபுல் தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உண்மையான நோட்டிஃபிகேஷன் தானா, பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கா இல்லையா, இது ஃபேக்கா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முத முதையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து அப்கமிங் ஜாபாக வரப்போகுதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து நாங்கள் வெளியிடலை, இது வந்து ஃபேக் ஆனது தான், அப்படி நாங்கள் வெளியிட்டேன்னு எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும், நீ அங்கே போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ தவறான செய்தி இணையத்தில் பரவிட்டுருக்காங்கன்னு சொல்லி பிஎஸ்என்எல் அஃபிஷியல் அந்த ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இமேஜை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎஸ்என்எல் ஜேடிஓ ரிக்யூர்மெண்ட் 2022 நோட்டிஃபிகேஷன், 1,705 வேகன்சி அப்ளை ஆன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஃபேக் ஆனது, எங்கள் தரப்புலேருந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வெளியிடவே இல்லை, இதை யாரும் இதை நம்பி ஏமாந்துட வேண்டாம்னு சொல்லி அவங்க பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்காங்க. அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், இன்னும் அவங்க இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதந்தியை நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி தவறான செய்தி வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சில பெரிய பெரிய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பி அவங்க நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த மார்ச் இல்லை பிப்ரவரி மாதத்தில் இந்த வேகன்சி வரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல் இந்த மாதிரி தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதத்தையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து வெளியிட்டது மாதிரியே தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அவங்க வெப்பேஜில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் ரெடியாகுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து வேறு எதுவும் வேலைவாய்ப்பு வெளியிட்டால் நம்ம சேனலை மறக்காமல் அப்டேட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன்லைனில் வருதோ உடனே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். வேறு எதுவும் உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.